மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். நீ போ, டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். அஜய் தமிழ்நாட்டிலே ரெண்டு தலை ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, ஒரு அஜித் அண்ட் தோனி. ஒரே நைட்ல அதாவது ஒரே பகுதியில் நீங்க வந்து ரிட்டத்தில் ஆயிட்டீங்க. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இதுக்கு எந்த அளவுக்கு உங்களோட வாய்ப்பை கொடுக்கிறது முடிவு பண்ணியிருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோன்னு ஒரு எக்ஸைட் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்ன்றது சம்திங், இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல், தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்ட். ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இட் நீடட் த பவர்ஃபுல் டைட்டில். ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருக்குமரன் சார். நிறைய லுக் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் மீன்கடன் இருக்குது இந்த படத்தில். என் பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச். ஐ எம் லுக்கிங் ஃபார் இட். ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி, பிகாஸ் நம்ம ஃபோட்டோஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சது அவரோட அந்த இன்வால்மெண்ட் இல்லை, அது ஒரு உணர்வுதானம் பண்ணணும். ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில அந்த பேசுகிற பார்த்து வரல காலமும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக இருக்கணும், இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக இன்னும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதுலேயே தெரிஞ்சது அந்த இன்வால்மெண்ட் ஹேஸ். ஸோ ஒரு நிச்சயமாக இட் இஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறோம். வெயிட்டிங் ஃபார் இட். ஸ்டார்டிங் திஸ் மந்த் 29th ஆரம்பிக்கிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ குட் ஜர்னி. ஏன்னா அபிஷியலாக அவர் வந்து ஏற முருகாஸ்டர் அந்த டைட்டில் வாங்கிட்டாரு. பட் அன்அபிஷியலாக நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு. அதுக்கு நிச்சயம் அதுக்கு தான் நம்ம வாங்கி போகிறோம். அண்ட் தேங்க்யூ முருகாஸ்டர். எங்கிட்ட 10 வருஷம் இந்த டைட்டில் வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ முருகா சார் ஒன்ஸ் அகெயின் ஃபார் கிவிங் திஸ் டைட்டில் ஃபார் அஸ். ஐ திங்க் வில் டு ஜஸ்டிஸ் டு இட். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் மாரி பாலசந்திரன் சார், வேறு ஒரு க்வெஸ்சன் ப்ரொடியூசருக்கு. சார் ஆக்சுவலாக வாழ்த்துக்கள், உங்களுடைய பயணம் ரொம்ப வெற்றிகரமாக வைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி பயோபிக்லாம் நிறையா வந்திருக்கு. பட் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மேடையில் பார்த்தா நீங்களே ஒரு பெரிய சாதனையாளராக இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றின ஒரு பயோபிக் கூட எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. ஏதாவது கன்சிடரேஷன் ஏதாவது இருக்கா எடுப்பீங்க ஃப்யூச்சரில்? தேங்க்யூ ஸோ மச் ஐ மீன் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். நிறைய பேர் அது கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்னென்ன அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும் லைஃப்பில்ங்கிறத வந்து, அதாவது லைக் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நம்ம எல்லாம் பண்ணுறது வந்து இட் ஷுட் பி ஹொலிஸ்டிக்காக சொசைட்டிக்கு நல்லதாக இருக்கணும். இன் வெதர் இட்ஸ் கிரியேட்டிங் ஜாப்ஸ், அல்லாட்டி மற்றவங்கள நம்மளுடைய சக்ஸஸ் வச்சு மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது, அது வந்து தட்ஸ் வாட் ஐ வாண்ட் ஃபோக்கஸ் ஆன் லைக் குளோபலி. ஸோ அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடவுள் என்ன வச்சுருக்காருன்னு பார்ப்போம். அட் த ரைட் ரைட் டைம் மேபி, ஏன்னோ. பட் இப்போதைக்கு வில் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க். வாழ்த்துக்கள் அருண் சார். கிருஷ்ணா அருண் சார், அருண் சார் உங்களுக்கு இங்கே 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 உங்களுக்கு மைக் கொடுப்பாங்க. அருண் சார் உங்களுக்கு மைக் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். சார் நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இருக்கு. அது நீ படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் அது ஒன்றா இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் படம் ஸ்கிரிப்டாக வரும்போது உங்களுக்கு தெரியும் இருக்கு. சார் டைட்டில் பற்றி தான் ஒரு கேள்வி. என்ன சொல்லிட்டீங்க என்னன்னா, இது வந்து தலை அஜித் கூட வந்து நீங்கள் படிச்சு நடித்த ஒரு படம் ஒன்று இருக்கு சரிங்களா. அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டவுனில் இருந்தீங்க, ஆனால் அவர் கூட நடித்த பிறகு வேறு லெவல் ஆகிட்டீங்க. அவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு லெவலும் அதிகமாகிடுச்சு சரிங்களா. இப்போ அதனால வந்து தலைன்னு போட்டால் படம் வந்து நல்லா எடுத்துக்கும், அவங்க தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணுறீங்களா? அது வந்து அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில். ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த படமே சொல்லும், அது அதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தலை ஃபேன்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங்னு என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க, என்னை வந்து ஆதரித்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லை, எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றத நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடிய அளவு என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும், அதே மாதிரி இந்த படத்துலையும் அதுக்கான உழைப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள்
அந்த டைட்டிலுக்கான விஷயம் நீங்க உங்களுக்கு புரிஞ்சு. சார், இந்த படத்துல வந்து பேர் பாடின்னு நடிச்சிருக்கீங்க, சீன் பேக்ல வந்து அது மாதிரி இருக்கு, ஏன் எதனால இந்த பேர் பாடியா நடிக்கணும்? பிளஸ் இந்த 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 ஸ்டில்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் கோயில போனீங்கன்னா இது மாதிரி ஸ்டில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, பேர் பாடியா அப்படியே பண்ண முடியாது, அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும், அது ஒரு மறைமுகமா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணாரு. அண்ட் இன்னைக்கு இந்த அவுட்புட் அதனால கிடைச்ச ஒரு விஷயம். அண்ட் ரெண்டு பேர் சொன்னார், ரெண்டு மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அதாவது ஒன்று கிடைச்சிச்சு இந்த இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில். ஸோ இன்னைக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி நான் இன்னும் ஃபோன் ஓப்பன் பண்ணல, ஓப்பனிங்லாம் தெரியும் அதோட கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் தட், தேங்க்யூ. நீங்கள் வந்து வில்லனா ரொம்ப நாள் ஹீரோவாக பண்ணியிருந்தீங்க, தலையோட படத்தில் அஜித்தோட படத்தில் நடிச்சிங்க, அவர்கிட்டருந்து இப்போ ரெட்டத்தலைங்கிற இந்த டைட்டில் பார்த்தோன்னு உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருக்காக நீங்கள் வந்து உங்கள் கேட்டர்லேருந்து இறங்கி நடிச்சு கொடுத்தீங்க வில்லனா, ஆனால் அது உங்களுக்கு நல்ல பேர் அவர் சொன்ன மாதிரி ஏற்படுத்தி தந்தது. இப்போது தலை இதை எப்படி எடுத்துப்பார், அதாவது அஜித் எப்படி எடுத்துப்பார், உங்களுக்கு அந்த ஃபோன் பாராட்டு வரும் அந்த டைட்டில் பார்த்தோன்னே? ஏன்னா எனக்கு தோணுச்சு பார்த்தோன்னே, ஏன்னா அஜித்தும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், எப்படி எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லுக் அப்ரிஷியேட் பண்ணுவார், பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவார்ன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டிலை பார்த்தோன்னா அவர் டக்குன்னு யோசிப்பார், ஓ பரவாயில்ல அப்படின்னு ஏதோ யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் படம் வரும்போது ஐம் ஷுர் இட் வில் பி அப்ரிஷியேட்டட் அண்ட் சந்தோஷமாக இருக்கு, அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணுவோம்னு நம்புகிறேன். டைரக்டர் சார் இதில் வந்து ரெட்டத்தலை தானியா ஹோப்பு கூட இருக்கிற தலைக்கு அதிக ரொமான்ஸ் சீனா இல்ல சாரி சித்தி, ஏன்னா அவங்க பேரை மனம் பண்ண முடியும், இவங்களை நல்லா தெரியும், தானியா ரவிச்சந்திரன் அவங்க கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா, சித்தி கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா? ஏன்னா நீங்க மிருகம் வேற சொல்லிட்டீங்க ரெண்டு பேருமே, அதாவது ரெண்டு தலையுமே யார் கூட ரொமான்ஸ், ஏன்னா இங்க வீரம் நல்லா தெரியுது ஸ்கிரீன்லயே. இருக்கட்டும் சில ரன்னிங்காக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ அதுதான் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு தோணுச்சு. ரைட்டாக உங்களுடைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? இல்லை இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க, நீங்கள் காளி படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அப்பா ரஜினி சார் பண்ண படத்துலலாம் அவங்க அப்போ அப்படி யூஸ் டு ஒர்க் அவுட். இன்னமும் நான் வந்து அப்பாவோட டம்பிள், அதாவது நம்ம நார்மல் டம்பிளில் அந்த காஸ்ட் பண்ணுவாங்கள்ல அயனில் இருக்கும் ஒரு ஃபுல் மோல்டு வச்சு ஒன்று, அது ரெண்டு வச்சு பண்ணுவாங்க அவங்களோட கரலை கட்டெல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த டைம். ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. எம்ஜிஆர் சார் வாஸ் அந்த டைம்லேருந்தே அவரோட ஃபிசிக்கை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க, ஒரு காலகட்டத்துலேயும் ஒருத்தர் கமல் சார் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. பட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ரித்திக் ரோஷன், அண்ட் இங்கே நம்ம பாலிவுட்டில் சொல்லணும்னா அவர், பிகாஸ் ஐ ரியலி லைக் தி வே ஹி வாஸ் ப்ரெசன்டட். அவர் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவர் வந்த விஷயம், ஏன்னா அதெல்லாம் நான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அது நடந்தது. ஸோ அப்போ அது ஒரு பெரிய இதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு முன்னாடிலேருந்து எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுலேயும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கே வீட்டில் இருக்கும் போது. ஸோ அது ஒரு இதாக ஆகிடுச்சு எனக்கு. அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா, சிலோ சிஸ்டாலாக இருக்கட்டும் இல்லை நம்ம அர்னால்ட் ஸ்வாஷ்நேகராக இருக்கட்டும், இது எல்லாருமே அந்த போஸ்டர்ஸ் வச்சு தான் நம்ம போயிட்டுருந்தோம். ஸோ தட்ஸ் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இஸ் தேர். அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஐ திங்க் ஃபிசிக் இருக்கணும், ஏன்னா பிகாஸ் அது நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக பண்ண முடியுது இல்லை. ஸோ அது நம்ம மைண்டில் வச்சு தான் ஐ ரியலி லவ் மெயின்டைனிங். ஸோ எல்லோரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் அப்படின்னா, இட்ஸ் ஆக்சுவலி ஐ லவ் டூயிங் இட் அண்ட் ஐ கீப் டூயிங் இட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.
சார், நீங்கள் பேசும்பொழுது ஒரு இது சொல்லியிருந்தீங்க இந்த ஃபிசிக்கல் பற்றி, உடம்பு பாடியை. ஸோ பாலிவுட்டை கம்பேர் பண்ணியிருந்தீங்க, ஆனால் ஆக்சுவலாக நம்ம இதுலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இன்னமும் அப்படி தானே வச்சுருக்காரு. ப்ரொடியூசர் கிட்டே கேட்குறேன், இல்லை நீங்கள் அப்போதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம ஹீரோக்கள் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் இருக்கார், ஏன் அவரை சொல்லாமல் நீங்கள் பாலிவுட் அந்த சைட்லாம் போயிட்டுருக்கீங்க? ப்ரொடியூசர் வந்து சொன்னார் பாடி ஃபிட், கேள்வி சரியாக புரியலங்க, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணு. இல்லை ஆக்சுவலாக பாடி ஃபிட்னஸ் வந்து நல்லா வச்சுருக்க ஹீரோ வந்து அருண் விஜய் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் சல்மான்கான் அந்த மாதிரி சொன்னார். நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் வச்சுருக்காங்களே, அதை ஏன் சொல்லாமல் விட்டீங்கன்னு தான் கேட்குறேன். அதை பற்றி பேசுங்க. அவர் அதை பற்றி பேசலை. இன்னொன்று, இந்த விஷயத்தில் நாங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதாவது எங்களுக்கெல்லாம் நாங்கள் சரத் சார் அப்படிங்கிறத விட சரத் அண்ணான்னு கூடுவோம். அவர் வந்து காலாகாலமாக இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னோடி. ஓகே, எப்படி தமிழ் சினிமாக்குள்ள வந்து ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து அதை நிரூபித்தவர் வந்து அவர். அவருக்கு இப்போ நீங்கள் இப்போ சொல்லி காட்டுறதுனால நாங்கள் வந்து அதை ஆமாம், அது 100% கரெக்டுன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். அருணை பற்றி பேசுனதுனால வேற யாரையும் இக்னோர் பண்ணியும் மருத்துவம் இது வந்து பேசவே இல்லை, 100% ஒத்துக்கிறோம். கண்டிப்பா இருக்கு, அது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் 100%. சாரி, கொஞ்ச மாசத்துல தெரிஞ்சிரும். Thank you so much. பாராட்டுகளுக்கு நன்றி. ஆனா நீங்க முன்னாடி சொன்ன விஷயம் அப்படி கிடையாது. ஐ திங்க் இது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பாலா சார் மாதிரியான ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல, ஏன்னா அது வந்து விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் போது எந்த நேரத்துலேயும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ லவ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஒவ்வொரு செகண்டும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேற ஒரு விஷயம், உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக பாலா சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அது ஒரு வேற ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஐ ஆம் எக்ஸைட்டட் அண்ட் ஐம் ஷூர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்கள் அப்ரிசியேஷனுக்கு நன்றி. பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல், ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கவுங்க தி ஆர் ஃபினாமினல். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி, பாலா சாருக்கு நன்றி. தேங்க்யூ. Thank you so much sir, thank you entire team. So a group photo eduthiralam. Yes, photographers first photo eduthiralam. Actually unga Gurunadhar vande oru peru vecharu, first first title onnu vecharu, adu Ajith sir ku. Innikku Tamil Nadu la thalana periya alavukku oru sattam varum. So avu and Gurunadhar sisiyanukku ratta thalan kuduthirukkar. அருண் விஜய் அவர்களுக்கு இது ஒரு ரவுண்ட் வருமோ? அந்த நம்பிக்கை அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு, அதனால தான் கேட்டமே கொடுத்தாரு. ஏன்னா அவர் இதுக்குன்னு ஒரு கதை வச்சுருந்திருப்பாரு, ஒரு டைட்டிலும் கரெக்டாக வச்சுருந்தாரு. இப்போ இது இந்த கதையும் அவருக்கு தெரியும். இந்த 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 கதை தெரிஞ்சதுனால தான் சரி இதுக்கும் ஆர்ட்டாக இருக்கும், இப்போ இவனுக்கு இது தேவை இமீடியட்டா அப்படிங்கிறதுனால கேட்டமே கொடுத்தாரு. சாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இந்த மாதிரி கேட்டாங்க கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். இல்லை, அஜித் சார் வந்து தலைன்ற பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டார். ஸோ ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்தில் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா? இதுதான் இந்த விருப்பம் தான் நிறைவேறிதான தீரணும். ப்ரொடியூசர் சார் கிட்ட ஒன்று கேட்கணும் சார். ப்ரொடியூசர் சார், ஆக்சுவலாக எல்லாருமே படம் எடுக்கிறதுக்கு வெளியூர்ல வெளிநாட்டிலருந்துலாம் வராங்க, நம்ம தமிழர்கள் தான். ஆனால் ஒரு புதுசாக இங்கே நிறைய நடிகர்கள் சுற்றிட்டு இருக்காங்க, நடிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து ஃபெமிலியரான ஆர்டிஸ்டாக வச்சு எடுத்துகிட்ருக்கோம். ஏன், எதனால் புதுமுகங்கள் நினைக்க மாட்டாங்க, அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னா? அப்படி கிடையாது. லைக், அதாவது
மூவி இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ நான் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறோம். போர்ட்ஃபோலியோனா எல்லா டிஃப்ரெண்ட் டைப், நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா ஓ நீங்கள் வந்து ஏன் இன்னும் ஒரு ரொமான்டிக் கதை எடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லோரும் ஹாரர், அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் எப்படி இருக்குன்னா, ஓகே ஃபஸ்ட் மூவி, ஐ மீன் யூ ஹவ் ஸ்டார்ட் சம்வேர் அண்ட் மூவ் ஆன். டிமாண்டி காலனி அந்த ஹாரர் சைட், இது அஜய் ஞானமுத்து இங்கே வந்திருக்காரு. அதாவது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆன ஸ்டோரி, பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ், அது வந்து வி ஃபெல்ட் வி ஹேட் டு பிரிங் இட் டு த டேபிள். இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா ஃபுல்லாக பைப்லைன் பில்ட் பண்ணியிருக்கோம், ரொமான்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, ஐ பிலீவ் இன் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பீப்புள். இப்போ எக்ஸ்ட்ரோங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து நான் இப்படி நடத்திட்டு இருக்கேன்னா, நான் படித்த காலேஜில் உள்ள மக்களை நான் ஹையர் பண்ணுவேன். லைக் ஐ மீன் ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணி க்ரோ பண்ணி, தெர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டார்டட் அஸ் ஃப்ரெஷர்ஸ் ஹூ ஆர் விபிஸ் இன் அவர் கம்பெனி. ஸோ நான் அந்த க்ரோத் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரோத், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என் கோல். ஸோ அது மாதிரி நியூ ஆர்டிஸ்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு நம்ம எங்கள் கம்பெனி வந்து கண்டிப்பாக யூனோ வில் கிவ் ப்ரெஃபரன்ஸ். ஸோ வந்து அதுக்கு வந்து உடனே நம்ம வந்து புதிச்சுட்டு அப்படி பண்ண முடியாது. இப்போ கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் வி ஆர் பில்டிங் ரைட் நோ. ஸோ இப்போ வந்து வென் வி ஆர் பில்டிங் த பிராண்ட், அதாவது என் விஷன் வந்து ரொம்ப சிம்பிளுங்க, லைக் அதாவது பிடிஜி யூனிவர்சல்னா கன்சிஸ்டண்ட்டாக தே நோ ஹவு டு கிவ் அமேசிங் மூவிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் கிரேட் கான்டென்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஆப்பிள்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஐஃபோனுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆப்பிளுங்கிற ஒரு பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குது. இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஓகே, ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணால் என்ன நினைக்கிறாங்க எல்லோரும், ஓ அது சூப்பராக தான் இருக்கும், எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பிடிஜி யூனிவர்சல் கிரியேட் பண்ணும், அது வந்து அமேசிங் ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணால் தான் முடியும், அமேசிங் மூவிஸ் வச்சுட்டு. ஸோ இனிஷியலாக லைக் யூனோ வி ஆப்வியஸ்லி டன் த்ரீ, வி ஹாவ் அ ஃபுல் ஆன் பைப்லைன் ஃபார் வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ நாங்கள் வந்து வீவ் கிரியேட்டட் திங்ஸ் வேர் லைக் நியூ ஆக்டர்ஸோ ஆக்ட்ரஸஸோ டெக்னீஷியன்ஸோ மியூசிக் லைக் எல்லாருமே வந்து தே கேன் சப்மிட் தேர் ரிக்வெஸ்ட் டு அஸ். நாங்கள் வந்து எங்கே கரெக்டான ஸ்கிரிப்ட் எந்த கரெக்டான இதில் ஃபிட் ஆகிறாங்களோ கண்டிப்பாக வீல் கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டி. தட் இஸ் டெஃபினெட்லி அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பில்டிங் அன் அமேசிங் கம்பெனி.